சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு என்பது தமிழகத்தில் இருக்க விவசாய சங்கங்களுடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைத்து 2000-லிருந்து 21 வருஷங்களாக தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த இயக்கம். இப்பொழுது இந்த தேர்தல் காலத்திலே ஒரு சில விவசாய சங்க தலைவர்கள் ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவாக ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ கொடுப்பது என்பது இந்த விவசாயிகளை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. விவசாயிகளுக்கான ஒரு பிரகடனம் ஒன்றை இந்த விவசாய சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு இன்று வெளியிட்டு இருக்கின்றது. அந்த பிரகடனத்திலே விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச விலையோடு ஆதாய விலை நிர்ணயம் பண்ணுவது என்பதும் பேங்குகளிலே இருந்து நிதி சுமையை குறைப்பதற்காக குறைந்த வட்டியில் கடன் கொடுத்து அதை திரும்ப வருப்பதற்காக அக்ரிகல்ச்சர் ரீஃபைனான்ஸ் ஸ்கீம் என்று வேளாண் மறு முதலீட்டு திட்டம் ஒன்றை வங்கிகளில் அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதும் நதிநீர் இணைப்பு என்ற பிரச்சினையிலே கோதாவரியிலிருந்து தண்ணீரை குண்டாறு வரைக்கும் கொண்டு வருகின்ற மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தை தமிழகத்திற்கு ஆட்சிக்கு வரக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் உடனடியாக மத்திய அரசாங்கத்தினுடையும் தெலுங்கானா முதல்வர் அவர்களுடனும் ஆந்திர முதல்வர் அவர்களுடனும் கர்நாடக முதல்வர் அவர்கள் உட்கார்ந்து பேசி அந்த திட்டத்தை அடுத்த ஓராண்டுக்குள் நிறைவேற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை மையப்படுத்தி வேளாண் விளைபொருள் உற்பத்தியையும் வேளாண் விளைபொருள்களுக்கான முதலீட்டு திட்டங்களையும் அரசாங்கம் முன்னிறுத்தி செய்ய வேண்டும் என்றும் இலவசமாக கொடுக்கின்ற திட்டங்களை ஓட்டு வாங்குவதற்காக அறிவிப்பதை நிறுத்திவிட்டு ஒரு நீண்டகால திட்டத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் வேளாண் உற்பத்தியையும் நீர் மேலாண்மையையும் உயர்த்தி பிடிப்பதற்கு வரக்கூடிய தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளுக்கும் இரு கட்சிகளுக்கும் விவசாய சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழுவின் சார்பில் நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். எந்த கட்சிக்கும் ஆதரவு என்பது எந்த விவசாய சங்கத்தினுடைய அதிகாரமும் இல்லை. ஒவ்வொரு விவசாயியும் தன்னுடைய மனச்சாட்சிப்படி ஓட்டு போட வேண்டும் என்பதும் விவசாயத்திற்கான ஒட்டுமொத்த முன்னேற்றத்திற்காக ஆட்சிக்கு வருகின்ற தமிழக அரசு பாடுபட வேண்டும் என்றும் இந்த பிரகடனத்தை நாங்கள் வெளியிடுகின்றோம். இந்த பிரகடனத்தில் இருக்கின்ற 20 விஷயங்களையும் வற்புறுத்தி வருகின்ற அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக மகாதானவர் ராஜாராம் அவர்கள் புதுக்கோட்டை தணபதி அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு ஒன்றை இன்று நாங்கள் அமைத்திருக்கின்றோம். கட்சி ரீதியாக உடன்பட்ட சங்கங்கள் விவசாயிகள் மத்தியில் இல்லை. அரசியல் கட்சிகள் அவர்களுக்கென்று விவசாயிகளுக்கென்று ஒரு தனி அமைப்பை வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் விவசாயிகள் பிரிவு இருக்கிறது, பாரதிய ஜனதாவில் விவசாயிகள் பிரிவு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் விவசாயிகள் பிரிவு இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகள் பிரிவு இருக்கிறது. அவர்களை நாங்கள் கட்டுப்படுத்த விரும்பவில்லை, கட்டுப்படுத்தவும் முடியாது. ஆனால் கட்சி சார்பற்ற விவசாய சங்கங்களாக இருக்கின்ற சங்கங்கள் எந்த சங்கங்களும் விவசாயிகளிடம் இருந்து உத்தரவையோ அல்லது தீர்மானத்தையோ வாங்கிக் கொண்டு எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுப்பதாக எந்த விவசாயிகளும் தீர்மானம் போடவில்லை. எனவே கட்சி சார்பற்று இருக்கின்ற விவசாய சங்கங்களின் சார்பில் நாங்கள் திமுகவை ஆதரிக்கிறோம் என்றோ அதிமுகவை ஆதரிக்கிறோம் என்றோ ஒரு கோஷத்தை கொடுத்தார்கள் என்றால் அதை சொல்லுகின்ற தனிநபர்களினுடைய உதாரணமாக செல்லமுத்து அவர்கள் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்திருப்பது என்பது அவருடைய சுய அறிக்கை. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு தலைவர் ஆதரவு கொடுக்கிறார் அவருடைய சுய அறிக்கையை தவிர அது ஒட்டுமொத்த தமிழக விவசாயிகளினுடைய அறிக்கை அல்ல என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் தமிழகம் முழுவதும் 28 மாவட்டங்களில் இருந்து 32 பிரதிநிதிகள் கலந்து இந்த கூட்டத்தில் இந்த பிரகடனத்தை வெளியிடுகிறோம்.